ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் யூ ஆல் மக்கள். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா. அப்போது சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, அடிக்கடி எல்லோரும் தப்பு பண்ணக்கூடிய டாபிக் என்னது அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசை தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எதனால இது கூட்டுத்தொடர் வரிசை வந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வச்சிருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டக்கப்புறம் ஃபார்முலாஸை பாருங்கள். எடுத்தோடனே ஃபார்முலாஸை போய் பார்த்து மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக மறந்து போயிடும். கண்டிப்பாக எக்ஸாமில் வேறு ஃபார்முலா ஜிபி ஃபார்முலா தூக்கி இதில் போட்டுருவோம் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது ரொம்ப. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசை, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன்னு வைக்கிறேன். 1+4+7+11 அப் டு இன்ஃபினிட்டின்னு இருக்குது, அல்லது லாஸ்ட் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்க சம்மு அப்படின்னா இதில் பார்க்கக்கூடிய நாலு ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் என்ன, ஏ டி என் எல், இது நாலு தான் நீங்கள் ஒரு சம்லேருந்து எடுத்துக்க போகிறீங்க. அது ஏபிஆர் இருந்தாலும் சரி ஜிபிஆர் இருந்தாலும் சரி என்ன கண்டுபிடிக்கணும், இதில் ஏ என்ன, டி என்ன, என் என்ன, எல் என்ன. இதை நான் தமிழ்லையும் தெளிவாக சொல்லிடுறேன், அதனால் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமாக இருந்தாலுமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறது புரியும், புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம இன்னும் தெளிவாக சொல்லிடலாம். இப்போ ஏன்றது என்னது, ஃபஸ்ட் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. முதல் டேர்ம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய முதல் எண் என்னவோ அதுதான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த சம்மில் ஏ என்னது, ஏ என்னது, ஒன்று இல்லையா. இந்த சம்மில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது, ஒன்று. அதுக்கடுத்து என்ன, டி அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ், காமனாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, காமன் டிஃப்ரென்ஸ்னா என்ன அப்படின்னா முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, மூணாவது நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அப்போ டி எப்படி எழுதலாம், நம்ம டிக்கான ஃபார்முலாவே நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். என்ன எழுதலாம், டேர்முக்கு நான் டீன்னு டிஃபைன் பண்ணுறேன் இந்த இருக்க டேர்முக்கு, அதனால T2 - T1 சரிங்களா, T2 - T1 இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்போ T2 - T1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், T3 - T2 காமனாக இருக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள் நாலுக்கும் மூணுக்கும் மைனஸ் பண்ணுங்கள், 4 - 1 என்ன வருது, 3 வருது. இது டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ்னா பாருங்கள். அதுக்கடுத்து மூணாவது டேர்முக்கும் ரெண்டாவது டேர்முக்கும் 7 - 4 என்ன வருது, 3 தான் வருது சரிங்களா. அப்போ இப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து 3 அப்படின்ற டேர்ம்ஸில் தான் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா. அப்போ இங்கே தான் 10 வரும் இல்லையா. அப்போது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், காமன் டிஃப்ரென்ஸ்னா என்ன, ஒரு டேர்முக்கும் இன்னொரு டேர்முக்குமான டிஃப்ரென்ஸ், பெரிய டேர்ம் மைனஸ் சின்ன டேர்ம், பெரிய டேர்ம் மைனஸ் சின்ன டேர்ம். அது இதுக்கெல்லாம் காமனாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு நம்ம சொல்லுவோம், கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல டி என்னவா இருக்கு, 3 இருக்கு இல்லையா. இங்கே டிஃப்ரென்ஸ் 3, இங்கே டிஃப்ரென்ஸ் 3, இங்கே டிஃப்ரென்ஸ் 3. ஸோ டீன்றது 3 இருக்கு. அதுக்கடுத்து என், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், நம்பர் அதாவது இப்போ இங்கே 4 இருக்கு, 1, 2, 3, 4. அப்போ இது வரைக்கும் எத்தனை டேர்ம் இருக்கு, 4 டேர்ம் இருக்கு. அப்போ என்னதான் என்னது, 4, அதுவே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், எல், எல்னா என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் டேர்ம்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, எவ்வளோ போகுதுன்னு தெரியல. அப்போ அதைத்தான் நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், இந்த கடைசி டேர்முக்கு பேர் தான் என்ன, லாஸ்ட் டேர்ம்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல கடைசி டேர்ம் என்னது, எல்லு எனக்கு தெரியல இல்லையா, எல்லு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஒரு நம்பர்ஸ், இந்த ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், 1+4+7+10 வச்சு மட்டும் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியுது, ஏன்ற ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியுது, டீன்ற காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுது, என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுது, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல் எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. அப்போ இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையோட பேசிக்ஸ். அப்போ ஒரு செட் ஆஃப் நம்பரை கொடுத்துட்டு அது ஏபியா ஜிபியான்னு கொடுக்கல அப்படின்னா எதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், இந்த டியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது இதை பார்க்கணும், T2 - இதுவும் இதுவும் காமனாக இருக்கா, இதுவும் இதுவும் எவ்வளோ இருக்குது, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்னென்னு சொல்லணும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லணும் சரிங்களா. அப்போ இந்த 4 டேர்ம் வச்சுட்டு இதுலேருந்து எப்படி தான் போகணுமோ ஃபார்முலாவுக்கு போகணும். அப்போ அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் போகும், ஃபார்முலாஸ் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, ஃபார்முலாஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் தான் நமக்கு முக்கியமாக, அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்க முக்கியம். அப்போது எல்லுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை டிஎன்னு வச்சுக்கிட்டாலும் சரி சரிங்களா, டேர்ம்ஸ் இன் லாஸ்ட் டேர்ம். அப்போது என்ன வரும் ஃபார்முலா அப்படின்னா ஏ
plus n minus 1 into d. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேற எதுவுமே வேணாம் உங்களுக்கு. சரிங்களா, ஏபியை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் போதும். பேசிக்காக வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சே நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இதில் ஏ தெரிஞ்சு என் தெரிஞ்சு டி தெரிஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட் டேம். அந்த குவஷின் மார்க் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் டேம் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா, அப்போது இதுலேருந்து வேற என்ன போகலாம் அப்படின்னா, சம் ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது இந்த லாஸ்ட் டேம் ஒருவேளை 418 கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இது வந்து லாஸ்ட் டேம். மொத்தமாக இந்த நம்பர்ஸோட கூடுதல் என்ன, அது பேர் தான் என்ன சொல்லுவோம், எஸ்என்னு சொல்லுவோம். அப்போ எஸ்என் எப்படி எழுதலாம் அப்படின்னா, n பை டூ ஏ பிளஸ் எல். சரிங்களா, இந்த இடத்துல n பை டூ ஏ பிளஸ் எல் தான். இந்த எல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த லாஸ்ட் டேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. லாஸ்ட் டேம் ஒருவேளை கொடுக்கல என்ன பண்ணலாம், அப்போ இப்போ லாஸ்ட் டேம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னையும் இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ இங்கே ஒரு ஏ வந்துடும், இங்கே ஒரு ஏ இருக்கா, அப்போ டூ ஏன்னு வந்துடும். அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னா, எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ, இங்கே ஒரு ஏ இருக்குங்க, இங்கே பிளஸ் எல்லுக்கு தான் இங்கே என்ன ஆட் பண்ணுறோம், இன்னொரு ஏ ஆட் பண்ணுறோம். அப்போ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. நம்மளால நிறைய பேர் என்ன தெரியாது, எஸ்என் தனி ஃபார்முலா தெரிஞ்சிடும், இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். இந்த இடத்துல ஏன் டூ ஏ வந்துச்சுன்னு தெரியாது, ஏன் டூ ஏ வருது, இந்த எல்லுக்கு பதிலாக தான் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலாவை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எதனால, லாஸ்ட் டேர்ம்னு இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் டேர்ம் இல்லாமல் எப்படி எஸ்என் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போ எப்படிலாம் கேட்கலாம், எஸ்என்னை கொடுத்துட்டு என்னு கேட்கலாம், அல்லது இங்கே எல்லுக்கு எல்லா நோன் ஃபேக்டரியும் கொடுத்து ஏதாவது ஒரு அன்னோன் ஆகலாம், அது காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கலாம். அப்போ இந்த மூணு ஃபார்முலா, இந்த மூணு ஃபார்முலா நான் இது ரெண்டு தான், இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி மாற்றிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஈஸி தான். எந்த நம்பர் கொடுத்து எப்படி கேட்டாலும் சரி, என்ன பண்ணிடலாம், இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வரக்கூடிய கிளாஸஸில் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். இது மட்டுமே ஃபார்முலாஸ்ன்னு கிடையாது, இதுக்கப்புறம் ஸ்கொயர் வச்சு கியூப் வச்சுலாம் வரும். பட் பேசிக் லெவலில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா, அதனால் இந்த பேசிக் கிளாஸஸை பாருங்கள். இதை முடிச்சுட்டு வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம சால்வ் பண்ணக்கப்புறமா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பார்ட் டூ, அந்த பேசிக்ஸில் நம்ம அடுத்த ஃபார்முலா பேஸ் பண்ணியும் அது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அப்போ வரக்கூடிய கிளாஸஸில் என்ன வரும் அப்படின்னா, இது பேஸ் பண்ணி ஓல்டு புக்கில் நியூ புக்கில் என்னென்ன சம்மலாம் இருக்கோ எல்லாத்தையும், ஒரே நம்பர் தான் மாறுது, அதே ஃபார்மெட்னாலும் பரவாயில்ல, திருப்பி திருப்பி போடுவோம், டெய்லி காலைல 6 மணிக்கு போடுவோம், ப்ராக்டிஸ் ஆகிடும். சரிங்களா, அப்போ இந்த கிளாஸில் இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய செஷன்ஸில் அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீயாக இருக்கனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் சஜஷன்ஸை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிடபிள்யூசி. நன்றி மக்கள்ஸ்.